அப்புறம் மாப்பிள சொல்லுங்க, ஆண்டின் இறுதி வாரம் குளிங்க, அதுவும் ஃபைனல் வீக்கெண்டு, ஏதாவது வீடியோ ஆடியோ பேசு. யோ, என்னை பார்த்தா நான் அண்ணாமலை மாதிரி தெரியுதா? உனக்கு காமாலயம் மாதிரி தெரியுதா? உள்ள வாரம் வரும் இல்லப்பா, அந்த கோட்டை அடிப்படையில் அதாவது உங்களை மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்களோட இளைஞர்களோட இயக்கத்தை தணிக்கும் வகையில இன்னைக்கு முழுக்க வீடியோக்கள் தான், அப்படியா? முழுக்க வீடியோக்களா இறக்குறான். 2022 நடந்த அஜால் குஜால்களின் அற்புதமான தொகுப்பு தான் இந்த வீடியோட நோக்கம். பொதுவா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம கம்பை பிடிச்சி சுத்துறதுக்கு எங்கேயாவது போறோம், கம்பை பிடிச்சி சுத்துறதுக்கு, கம்பு சுத்துறது சொல்ற, ஆமா, சிலம்பம், சிலம்பம் அது கத்துக்கிறது எங்கிட்டாவது போறோம்னாக்கா, அங்க ஒரு மாஸ்டர் இருப்ப, வாத்தியார் இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம குரு வணக்கம் செலுத்துவோம். இல்ல கைய பிடிச்ச இப்படி கரத்தே அடி, அதான் குஸ்தி, குஸ்தி குஸ்தி கை அடிக்குது குஸ்தி. அப்படியே குஸ்தி கத்துக்கு எங்கிட்ட போறோம்னாக்கா, அங்க ஒரு வாத்தியார் இருப்பாரு, அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்துவாங்க. அப்புறம் அந்த அப்படின்னாக்கா அப்படி போயிட்டு அப்படி ஒரு குரு மார்கழி திங்கள் அல்லவா அப்படி வணக்கம் செலுத்துவாங்க. கராட்டனா மாஸ்டர் இருப்பாரு, அவங்க வணக்கம் செலுத்துவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குரு வணக்கத்தை செலுத்தி ஆகணும்ல, மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் ஒருத்தருக்காரு, மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர், ஆமா, அவருக்கான ஒரு குரு வணக்கம். பிஜேபி போடுங்க, பிஜேபி போடுங்க, போடுங்க, நம்ம தலைவன் போட்டா இறக்கணுங்க. என்னப்பா என்ன போட்டோ போட்டு முடிச்சு விட்டீங்க? வேற வீடியோ, வீடியோ ஆர்வமா இருக்கிறான் ரசிகர்கள் எல்லாம். வீடியோ போட்டுருக்கலாம்ல, என்ன மாதிரி லொகேஷன் அது, என்ன ஒரு என்ன மாதிரி ஸ்பாட் அது, ஒரு கலா ரசிக்க, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இருக்குப்பா ஒரு வீடியோ. இப்ப என்ன பண்ணலாம், போட்டு விடுங்கப்பா. சும்மா வந்த விஷயத்தை பேசுவோம். நீ ஒரு ஆளு தம்பி, என்ன டாப் 10ங்கிற யூஸ்வலா ஒண்ணு பண்ணுவாங்க, என்ன 10 இருந்து 1 கவுண்ட் பண்ணி போறது, ஆமா, இல்ல 1 இருந்து 10 கவுண்ட் பண்ணி போறது, எப்படி போட போறீங்க, என்ன விஷயம்? இல்ல இல்ல, அதாவது அதான் அதான் எனக்கு பெரிய சிக்கல். இப்ப எடுத்தாச்சு பார்த்து, எப்படி வந்து வகைப்படுத்துற வரிசை, 1, 2, 3 என்று வரிசை வரிசை படுத்து போடவும் பெரிய சிக்கலாயி போச்சு. என்னாச்சு, எதை ஃபர்ஸ்ட் போடுறது, எதை ரெண்டாவது போடுறது, மூணாவது போடுறதுன்னு, எனக்கா எல்லாமே வந்து முதல் இடத்துல வந்து நிக்குதுப்பா, எல்லாமே ஃபர்ஸ்டா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அப்புறம் அதனால வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம வரிசைப்படுத்த போறது இல்ல, அப்படி நம்ம பிரிக்க போறது இல்ல, இப்படி ஆர்டர் பண்ண போறது இல்ல, எல்லாம் இப்படிதான் சமம் தான். அவங்க அப்படி நம்ம மேலிருந்து கீழே இருந்து எப்பவுமே வர்ணாசிரமம் தான், மேலிருந்து கீழ், கீழ இருந்து மேலாம். டாப்டர்ல முதல் இடத்துல இருக்குது இந்த வருஷம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற வீடியோ கேட்டிதாகவும் வீடியோ. வீடியோவோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சும்மா அடி அடின்னு அடிச்செடுக்கிறாரு. இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே தேவையான அளவு அடிச்சிட்டதுனால அலசிட்டதுனால அடுத்த அடிக்கு போவோம், அடுத்த வீடியோவுக்கு போவோம். இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி கேடி ராகவன் அவரோட டிபேட் ஷோல பாக்கணும். ஒரு பொட்டு கசங்கி இருக்காது இப்ப அந்த சட்டை, ஒரு பொட்டு கசங்கி இருக்காது, பொட்டு இருக்காது சட்டை இல்ல. இந்த காமெடி எங்க எங்க போடலாம், நல்ல காமெடி இது, சேலம் பாருங்க, நல்ல காமெடி, இதை ரசிச்சுட்டான் அப்படியே போட்டு வருவாரு. சைதாப்பேட்டை பக்கம் போலாம் சத்தியாத, இந்த வீடியோ சூர்யா டெய்சி ஆடியோ. இந்த ஆடியோவில் ஆடியோவோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஹீரோ பஞ்சு வசனங்களாக திருக்கி வர்றாரு. அறுத்து கொண்டு போய் மிருனால வீசிடுவேன் அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் மக்களுடைய கைத்தட்டுகள் ஆரவாரம். ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் ஹீரோயின் சக கட்ட வார்த்தைகளை ரொம்ப சளைக்காமல் பேசுறது அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால அந்த ஆடியோவை தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணீங்க, என்ன நாக்களை பல்ல போட்டு பேசி இப்படிலாம் பண்ற, நீ ஏன்பா என்னாச்சு, வீடியோ ஆடியோ போடுற,
கோரிக்கையை நம்ம அண்ணாமலை ஜிட்ட வைப்போம். அண்ணாமலைஜி அவரே தெரிஞ்சிருக்கா, பொங்கல் அப்போ ஒரு வீடியோ ஒண்ணு இறக்கி விடுறாராமா, ஏதோ கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. சூரியனை நான் க்ளூவா சொல்றேன், சூரியனை தாமரை தொட்டு விட்டது அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கா அதை மெயின்டைன் பண்றாங்க. யாரு என்னெல்லாம் நோண்டி நோக்கி எடுக்காதீங்க, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது புடேஷன், அண்ணாமலை புடேஷன் தான் எனக்கு தெரியாது, தெரியாது. அதனால அது வரைக்கும் நீங்க அமைதி கேட்கணும். இப்ப அவ்வளவுதான் அதனால இப்ப நம்ம அந்த ஆடியோ பத்தி பேசணும்னாக்க சூர்யா டேசியோட ஆடியோ ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு, பல பஞ்சுடலா நிறைந்த ஒரு பகுதி. நம்ம நக்கீரன்லதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு டக்குன்னு வைண்டப் ஆகுது. வைண்டப்பா யாரா அது என்ன எதுன்னு தெரிய பார்த்தோம்னாக்க சூர்யா டேசி அப்படிங்கிற ஆடியோ. இந்த ஆடியோல வந்து அதான், அதாவது ஃபர்ஸ்ட் எதுக்கு எழுப்பப்பட்டுச்சுனாக்கா ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க. அந்த ஃப்ளெக்ஸில் வந்து அண்ணாமலையுடைய ஃபோட்டோவை விட கருப்பு முருகானந்தம் அவருடைய ஃபோட்டோவை பெருசாவாக அந்த டெய்சி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா டெய்சி வந்து கருப்பு முருகானந்தத்தினுடைய அவங்களுடைய டீம் டீம். ஆமாம், கருப்பு முருகானந்தம் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த பேக்ரவுண்டில் வந்தவர், ரொம்ப சீனியர் தமிழ்நாடு பிஜேபியில், ரொம்ப சீனியர் கருப்பு முருகானந்தம். ஸோ அதனால் அவரோட ஃபோட்டோ வைக்கல தவறுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற இடம். நம்ம சூர்யாஜி வந்து அண்ணாமலைஜியோட நெருங்கி டீம், அந்த டீம். ஆமாம், அவர் அந்த டீம் அவர். அதனால இந்த இந்த போட்டோ பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்படுது. அதை எடுத்த உடனே நம்ம தலைவன் வந்து அறுத்து கொண்டு போய் மெரினாலே பேசிடுவேன் அப்படின்னு சேப்பா, உங்க சண்டை கர்மாந்திரத்தை என்னமோ பண்ணி தொலைங்க பேச்சு தொலைங்க. மெரினா பீச் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, உலகத்திலே சிறப்பு வாய்ந்த பீச் எல்லாம் சொல்றாங்க, ஆசியாவில ரெண்டாவது இதெல்லாம் பெரிய சிறப்பு வாய்ந்த சொல்றாங்க. இப்படியாப்பட்ட பீச் இனிமே மெரினா பீச் போற ஒரு ஒருத்தர் அதனால கடல்ல ஞாபகத்துக்கு வரும், அதனால ஞாபகத்துக்கு வரும். பார்த்ததுக்கு அப்புறம் எங்க வீட்லயுமே எப்பயாவதுனாக்க நான் வீட்டுல போய் ஃபேமிலியா மெரினா பீச்சுக்கு போயிட்டு வரும்ல, அன்னைக்கெல்லாம் தேட போயிட்டா அங்கே கிடக்குது. அன்னைக்கு போற மெரினா பீச்சு தேட்டர் என்ன இல்லைங்க சதானந்த கவுடா கர்நாடகாவில் ரிலீஸ் போடு பொண்ணு போட்ட இந்த படம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கே டி ராகவன் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆன படத்தில் தழுவோன்னு சொல்லிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஹீரோ கொடுக்குற ரியாக்ஷன் மக்கள் எல்லோரையும் கவர்ந்தெடுக்குது. அதனால் சதானந்த கவுடா பிஜேபியில் உள்ள ஒரு பிஜேபி சிஎம், கர்நாடகாவில் உள்ள பிஜேபி சிஎம்ப்பா அவர், முன்னாள் சிஎம். ஆமாம், முன்னாள் சிஎம். நம்ம கே டி ராகவனுடைய ஃபார்முலா தான், வேற ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. இவர் உட்காந்துக்கிட்டு பூஜை ரூம் அப்படின்னாக்கா அவர் பெட்ரூம்ல மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது. ஆமா, அதாவது அது தனிப்பட்ட விஷயம், சீக்கிரம் போறதும் நமக்கு கிடையாது தலையிட, ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அது. அதுக்குள்ள நம்ம அது போய் தலையிடுவது அல்லது கையிடுவது அப்படிங்கிறது அலாரியமான செயல். ஆமா, இந்த உள்ள டாப் டென்ல அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ சசிகலா புஷ்பா. சசிகலா புஷ்பா ராமநாதபுரத்தில் உள்ள இமானுவேல் சேகனார் அப்படிங்கிற போராளிக்கு வீர வணக்கம் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் நடு வீதியில் வெட்ட வெயில்ல பட்ட பகல் நிக்க வச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமா அந்த கதை போகுது அப்படின்னு என்னாலே இல்லப்பா. என்னக்கா அடிக்கிற வெயில், மொட்டை வெயில், பார்த்தாலும் தெரியும் இந்த வீடியோவை. பட்ட பகல எல்லாரும் நிக்கிறாங்க, எல்லாரும் இப்படி வச்சு நிக்கிறாங்க வெயில்ல. அந்த அம்மாவும் ஒரு மாதிரி வெயில் அடிச்சோடனே ரொம்ப கசகசன்னு அந்த அவங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆமா, எப்படா இந்த காவலை பண்ண தப்பிக்க தெரியாம உள்ள வந்து வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பீட் பண்ணி நிக்கிது. என்ன பண்றா இல்ல, அதாவது என்னன்னாக்க இல்லைங்க கூட்டமா இருந்ததுங்க, நான் வந்து அவங்க கூட்டத்து நெரிசல் இது பண்ண கூடாது அப்படின்னாக்கா ஆண்களை பிடிச்சி அந்த தள்ளணும். நம்ம ஒரு நாள் பொன்பாலகனை விதின்னு நினைக்கிறேன் அவர் பேரு, அந்த கட்சியில பொறுப்புல இருக்காப்ல.
என்ன ஏப்பா இது எப்படிப்பா நம்ம சொல்றது, இது எப்படி சொல்றது? அது பெண்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அரசியலுக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது. வந்தாலும் இந்த மாதிரி பேச்சியாச்சியா உட்பட்டு இதெல்லாம் பழைய பழைய கருத்துக்கள் விட்டுருங்க, மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல சொல்லு. அவங்க சசிகலா புஷ்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு வந்து கட்சிக்குள்ள இருந்து பயங்கர பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க, பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்கல. ஏப்பா ஒரு குடும்பத்துல இருந்தா எல்லாரும் தனித்தனியா வந்து கொடுப்பாங்க. என்ன தொந்தரவு பண்றாங்க, என்ன தொந்தரவு பண்றாங்க. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனாக நாங்க கொடுப்பேன், எங்க அப்பா போய் கொடுப்பாரு, இல்ல எங்க அம்மா போய் என் பையனுக்கு பிரச்சனைங்க, இல்ல நான் போய் கொடுப்பேன், அவ்வளவுதான். அவங்க கொடுக்கல அவங்களுக்குனாக அவதான் அவர் புருஷன் கொடுக்குறாருல, அப்புறம் என்ன அவர் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு பயங்கர பிரச்சனை இருக்குங்க, உள்ள பாலியில பயங்கர வச்சு அப்ப அவரே வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப நடவடிக்கை இருக்குமா இல்லையா? இவங்க என்னன்னாக்கா எப்படி நமக்கு வீடியோ கைக்கு வராம போச்சு? ஏன்னா பப்ளிக்ல பண்ணாம எங்கேயாவது வீடியோ இருந்தாக்கா அவருக்கு வந்து அதை வச்சு நடவடிக்கை எடுக்கிறது கரெக்டா இருக்கும்ல, இருந்து நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ அவர் செட் ஆகாது, அவருக்குன்னு தனியா கேமராமேன் போட்டு மதன் ராஜன் கூப்பிட்டு அப்படி எடுத்து அப்படி வந்தா அவரு வந்து ஏதாவது பிசினஸ் பண்ண முடியாது. லைவா எடுத்து அதெல்லாம் செட்டு போட்டு எடுத்ததுப்பா, இது லைவ் ஷூட். அதுதான் வந்து அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு. ஆமா, அதான் அண்ணாமலை ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுதான் நமக்கு இது வரைக்கும். ஏன்னா அப்படி நடவடிக்கை எடுக்க போனோம்னாக்கா இப்ப திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எங்கடா இங்க இருந்த வண்டியை காணு அண்ணாமலை மட்டும் தனியா சொல்ல முடியாது. அண்ணாமலையும் சேர்த்து போயிருப்பாப்புலையா, இந்த லைட்டா அமத்தி ஆன் பண்றேன், எவாவெல்லாம் இந்த வேலையை பண்றீங்களோ எல்லாம் போயிடணும். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாக்கா இப்படி அண்ணாமலை வந்து லைட் ஆஃப் பண்ற இப்படி தனியா தான் நிப்பாப்புல அண்ணாமலை. இந்த வருஷம் நம்மளோட டாப் டென்ல அடுத்த அடுத்த பிடிச்சிருக்க வீடியோ கேசவ மாம்ஸ் வீடியோ. இந்த படத்துல டெய்சி ஒரு சேனல் கொடுக்குற பேட்டியில அவுத்து போட்டு நின்னா கூட அப்படிங்கிற அந்த பஞ்ச் டைலாக் பலரால் ஈர்க்கப்பட்டிருக்கு. பலரும் கைத்தட்டி விசில் அடிச்சு அந்த பஞ்ச் வசனத்தை வரவேற்கிறாங்க. குறிப்பாக இந்த கேசவ மாம்ஸ் யாரு அப்படிங்கிறது படத்தில் ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்கு. மூக்குக்கு கீழே 3.5 கிலோவுக்கு மேலே மீசையை வச்சுக்கிட்டு இவர் பண்ணுற சில்மிஷ சேட்டைகள் அப்படிங்கிறது மக்களால் ரசிக்க முடியாது இருக்கு. அதனால இந்த கேசவ மாம்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஸ்டி பீஸ் படத்தில். ஆமாம், இது யாரு என்ன பதவி, ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது, ஒரே சஸ்பென்ஸாக இருக்கு. அப்புறமா தான் பார்த்தா தெரியுது ஒரு சில்மிசமான பீஸ் அப்படிங்கிறது. அந்த ஆடியோ வழியை டெய்சி சூர்யா பேசுகிற ஆடியோ வழியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேசவ மாம்ஸ் கிட்ட உள்ள வர்ற பெண்கள் வந்து அவங்க தாதாவா செயல்பட்டு தாத்தான்னு பார்த்தோம்னாக்கா அது பெரிய தாதாவா இருந்திருக்கு. அதனால உள்ள வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ அல்லது பொறுப்புகளோ பெண்கள் எந்த அளவுக்கு பெண்கள் வாங்கணும்னா அவர்கிட்ட வந்து பெட்டர் ஷேர் பண்ணி அவருடைய ஆசாபாசி கிளியர் பண்ணணும். ஆமா, இன்னோசி கிளியர் பண்ணாதான் அவர் வந்து சீட்டு இதே வாங்கி தருவாரு அப்படின்ற அந்த ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்குது. ஏன் ஆமா எப்படி எப்படி சொல்ல முடியும் அது? வீடியோ கேக்குற தானே வச்சுக்கலாம், வீடியோ கேக்குற நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்தோம்னா வீடியோ பக்கம் திருப்பி விட்டு புல் டைலாக் மறந்து போயிருது நமக்கு. இல்ல முழுக்க முழுக்க கேசவ மாம்ஸ் யாருங்கிறது பின்னால்தான் நமக்கு தெரிய வருது. இவர் ஒரு மட்டத்தனமான ஒரு ஆளு. இவர் எங்க போறாலுமே வந்து எனக்கு ஆர்எஸ்எஸ் பீஸ், இது ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ். பொதுவா இந்த அமைப்பு செயலாளர், தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் ஒரு பீஸ், தேசிய அமைப்பு செயலாளர். இவர் வந்து தமிழ்நாட்டுக்கான மாநில அமைப்பு செயலாளர். ஆமா, மாநில அமைப்பு செயலாளர். இவருக்கு கீழே தான் அண்ணாமலையே வேலை பார்ப்பாராம் தலைவர் பதவிப்பா. ஆமா, அதாவது எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னாக்கா தலைவருங்கிறது உயரிய பொறுப்பா இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வரும். இந்த கட்சியில மட்டும் அப்படின்னாக்கா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல, இதுலயுமே அப்படிதான், ஒன்றியத்திலுமே அப்படிதான். அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறது தான் மேல இருக்குமா, பாக்கி எல்லாருமே கீழேதான் இருக்கணும், கீழேதான் உட்காரணும். அதனால அப்படியேப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கிறனால அண்ணாமலையே ஏதாவது பண்ணணும்னா கூட கேசவ மாம்கிட்ட கேட்டுதான் பண்ணணும். ஆமா, மாம்சு நான் அந்த வேலையை பாத்துக்கிட்டுமா, இல்ல நீங்க பாத்துக்கலாம் அந்த வேலையை அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஹீரோயின் கொடுத்த இன்டர்வியூல ஆமா அவுத்து போட்டு நின்னா கூட அப்படிங்கிற பஞ்சு உலகத்துல ஒருத்தவன் யோக்கியன்னு சொல்றதுக்கு இப்படியே போட்டு வந்து சத்தியமா நான் பார்த்தேன். சத்தியம் நூல்களா படிச்சது இல்ல. இல்ல அப்படின்னாக்கா அவங்க எந்த அளவுக்கு ஒரு சிந்தனைவாதியா இருப்பாங்கன்னு இல்ல, ஒரு எந்த உச்சத்துக்கு போய் அதை வந்து ஆமாமா கலைஞர்ல சரி ஓமா ஒரு யோக்கியன்னு சொல்றதுக்கு அவுத்து போட்டு நின்னா கூட அப்படின்னு டைலாக் யூஸ் பண்றாங்க. ரொம்ப யோக்கியன்னாக்கா அவங்க என்ன டைலாக் சொல்லியிருப்பாங்க, உள்ள போயிடாத தயவு செஞ்சு போயிடாது. இந்த மாதிரி பேசி பேசி என்ன சவளம் முட்டி விட்டு இந்த கடைசியில் பிஜேபியில் சேர்ந்து வைக்கிறது நீ தான்டா. இல்லை இப்போ ஊரில் பல பேர் என்னன்னாக்கா இந்த ஆடியோ மீடியா ரிலீஸ் ஆனோடனே
படம் எடுத்து போறேன் என் கமலாலயத்துக்கு. ஐயோ என்னை சேர்த்துக்க, என்னை சேர்த்துக்க, நமக்கும் சான்ஸ் இருக்கடா. பூரா பயன் இன்னைக்கு வந்து கமலாளத்துல தான் இருக்கிறாங்க. இது ஒரு அதாவது கட்சியை டெவலப் பண்ற சத்தியம், தவறா புரிஞ்சுக்கூடாது. பல ஸ்ட்ராட்டஜி, இது ஸ்ட்ராட்டஜி, இது ஸ்ட்ராட்டஜி. மக்களை எப்படியாவது வந்து கவரணும், கவரணும், இழுக்கணும், சுண்டி இழுக்கணும், சுண்டி எதை காமிச்சாவது இழுத்தாகணும் அப்படின்னு அந்த கொள்கைகளை சொல்றாங்க. கொள்கைகளை காமிச்சு அவங்கள உள்ள இழுத்து எப்படியாவது வளர்ச்சி போகணும். ஒரு நல்ல ஒரு ஒரு மகளணி செயலாளரை உருவாக்கணும். ஆமா, அப்படி செயல்படுறவங்களா இறக்கி விட்டு எல்லாரும் உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பஞ்சு டயலாகு. இந்த அவுத்து போட்டு நின்னா கூட பல பேரும் கேட்டாங்க, அவுத்து போட்டு நின்னா கூட திருப்பி பார்க்க மாட்டாங்க எதுக்கு அவுத்து. சரி, ஒருவேளை அவரோட டேஸ்ட் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு பல பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. வந்து அந்த கமெண்ட் அடிக்கிறதே முதல்ல தவறு இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா சேர்ந்துட்டீங்களா பிஜேபியில? இல்லை, இருக்கேன், பார்ப்போம். அடுத்ததா இந்த சட்டமன்ற எலெக்ஷன் சத்தியா, சட்டமன்ற எலெக்ஷன் அப்ப எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியிலேருந்து எல்லாருக்கும் அந்தந்த தொகுதியில் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க வேலை பாருங்கன்னு சொல்லி. சரி, கட்சி சொல்லியிருக்குங்கிறப்ப எப்படி கட்சி கட்டி போட்ட மீறது அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்துட்டாங்க. ரூம் ரூம் வேலையை பார்த்துட்டாங்க. அதுவும் கட்சி சொன்னோன்னா உங்கள் மாதிரிலாம் இல்லையா? எல்லாமே விட்டு கட்சி சொல்லிருச்சோடனே பதட்ட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கட்சி ஆதரிக்குது, ஐ மீன் நல்ல ஊக்கம் கொடுக்குறாங்க. ஆமாம், வேலை செய்யுங்கன்னு சொன்னோடனே முழு நேரம் இறங்கிட்டாங்க. ரூமு திறக்கவே இல்லையா? டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. தட்டோ டக்கோ இல்ல, கட்சி சொல்லிருக்கு. முக்கியமான வேலை இருக்கு, கட்சி சொல்லிருக்கிறாரு, கட்சி சொல்லிருக்கு. அப்ப அதெல்லாம் மூச்சரிக்கை வேலை பார்த்துருக்காரு. அப்படி இல்லை, எனக்கா கட்சியோட கட்டுப்பாடு சத்தியாது. எப்படி மீறுவீங்களா நீங்க? கைமீறி போயிருவீங்களா? கைமீறி போயிருவீங்களா? கைமீறி போயிடக்கூடாதுங்கிறது கையில கொடுத்துருக்கு. சீட்டு ரேவை விசாரிக்கிறது தான் சீட்டு ரேவை அனுப்பிச்சாங்க. பெங்களூர்ல இருந்து ஐயா இந்த மாதிரி வந்து நம்ம கட்டு கட்சி கட்டு போட மீறக்கூடாதுன்னு பயங்கரமா வேலை பாக்குறாங்க. எப்படியாவது உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் வெளில கொண்டு வாங்க. சீடி ரவிங்கிறத நம்ம சும்மா தமாசா சீடி ரவினம்ல, உண்மையிலேயே அவர் பார்த்தோம்னாக்க பெங்களூர்ல சீடி விற்கிற ரவியா இருந்திருக்காப்ப. அப்படியா? அங்க உள்ளவங்களுக்கு சீடியை போட்டு இங்க எப்படி அண்ணாமலையோ அங்க அவங்க அப்படி. இந்த பிஎல் சந்தோஷ் ஒரு பீஸ், அதுதான் மாநில அமைப்பாளர். இங்க கேசவம்சி எப்படியோ அப்படி ஒன்றியத்துக்கு பிஎல் சந்தோஷ், அந்த ஆளு வந்து பெங்களூர். அந்த ஆள் வந்து அங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்பொழுது அந்த பிஎல் சந்தோஷ் என்ன பண்ணிட்டாப்புல, இருக்கிற பூரா பேருக்கும் சீடியை போட்டு சீடி ரவியிட்ட கொடுத்துட்டாப்புல பத்திரமா வச்சுக்கு. சரி, இப்போ சீடி உங்களுக்கு டவுட் வரும், சீடி ரவி அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் சீடி ரவிக்கு தெரிய நாலு சீடியை போட்டு சீடி ரவிக்கே வருது சீடி. அது பிஎல் சந்தோஷ் வச்சுருந்தாப்புல. இப்படியாப்பட்ட ஒரு கட்சி மாசம் சீடி, மாசம் சீடி. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுங்க. தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க பெண்களை. அதனால கட்சி வலையில் யாரும் பார்க்க, வேறு வலையில் பார்த்துட்டு இருக்காங்க. இதை போய் விசாரிங்க அப்படின்னு ஒரு சீடி ரவி அனுப்புறாங்க. அந்த சீடி ரவிக்கு ஏற்கனவே நாலு சீடி போட்டாக்கிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். இப்போ அவங்க இப்போ வந்த சீடி ரவிட்டே அந்த பொண்ணுங்க எப்படி காப்பாற்றுறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா போகிற எல்லா பையனும் இப்படியே இருக்காருன்னா. இது நாம எழுதுற சத்தியா, அந்த கட்சியை ஆதரிக்கிற மே மாச பத்திரிகை ஒண்ணு இருக்குல்ல, அந்த பத்திரிகை கிளி கிளி கிழிச்சு தொங்க விட்டுருச்சு. இந்த மாதிரி இந்த பழைய பார்த்துட்டு இருக்கா? வீடியோ இருக்கா அதுக்கு? பா, நீ வந்து இவ்வளவு பேச்சு பேசுறிய, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணாம்னு கேக்குற. அப்படி பார்த்தோம்னாக்க ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட்க்கு என்ன போய் தேவைப்படும். டிவியில வேணுமே, டிவியில வேணும். அடுத்ததா அலீஷா சூர்யா அவங்களுடைய வீடியோ. இருக்கு என்று சூர்யா அவர்கள் இருக்குல்ல இருக்கு. அதாவது அலீஷ் முக்தார்கிட்ட கொடுத்த பேட்டியில் சூர்யா சொல்லியிருக்காப்புல அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து முக்தார்கிட்டையும் ஒரு காப்பி இருக்குது. அது இல்லாமல் அமர் பிரசாத் நம்பர் இருக்கா? முக்தார் நம்பர் இருக்கு, முக்தாரோட வீடியோ இருக்கு வேணுமா? இல்லை, அவர் வீடியோ நான் பார்த்துருக்கேன், இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அவர் என்னக்கா, அதாவது இவங்க அந்த வீடியோ என்ன செய்வாங்களோ அதை அப்படியே தலைவன் வந்து உட்கார வச்சு வச்சுருவாப்புல, பேட்டிங்கிறப்பில் செஞ்சு விட்ருவாப்புல, கதறக்கரை செஞ்சு அனுப்பிச்சிருவாப்புல. சூர்யா அலீஷா வீடியோனா, சூர்யா வந்து அலீஷா கிட்ட ஏதோ ஆபாசமானுடைய அங்கங்கள் குறித்து பேசியதை வீடியோ பண்ணி டேப் பண்ணி நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வச்சிருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட ஒரு காப்பி இருக்கு, அண்ணாமலை கிட்ட ஒரு காப்பி இருக்கு, அலீஷா கிட்ட ஒரு காப்பி இருக்கு, அது இல்லாம முக்தார் கிட்ட ஒரு காப்பி இருக்கு. ஆமா, முக்தார் கிட்ட ஒரு காப்பி இருக்கு, விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது இல்லை, இன்னமும் அலீஷா கூட போயிட்டு கொடுக்கும்போது என்கிட்ட சில வீடியோக்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால் முழுக்க முழுக்க எல்லாரும் வந்து மக்களை நம்பி கச்சுட்டோம். இவங்க மட்டும்தான் வீடியோ ஆடியோ நம்பி கச்சு எடுத்தேன். இல்லை இங்கே இருந்தாலும் இருந்தப்பல அங்கே போய் சக்குன்னு அப்படியே அந்த கச்சு மாதிரி ஒன்றிட்டாப்லையே. யார்? சூர்யா சிவா. ஆமாம் 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 ஆமாம். இப்போ வெளில வந்தோடனே வந்து வருத்தப்படுறாப்புல. ஐயோ என்னங்க ஏங்க என்னங்க இது, ஒரு ஒரு வார்த்தை பேச முடியலங்க, ஒரு வார்த்தை பேச முடியல, டக்குன்னு ஆடியோ அங்கங்கே கொண்டு அடிக்கிறாங்க, ஒரு வார்த்தை பேச முடியாங்க, வீடியோங்கிறாங்க, ஆடியோங்கிறாங்க, பேசிட்டு கதைகிட்டு இருக்கேன். நமக்கு என்ன அந்த அலிஷா அப்துல்லா அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தோடனே ஸ்டேட் லெவலில் ஒரு போஸ்டிங், நமக்கு என்ன டவுட்டு, என்ன இந்த அம்மா யாருன்னே தெரியாது திடீர்னு. அதுவும் வந்து தமிழ்கார அம்மாவும் இல்லாது, அது ஹிந்தி பேசுது, இங்கிலீஷ் பேசுது, தமிழே தெரியாது, சரியாக தெரியல, குதிரை குதிரை கடிச்சு குதிரை வைக்குது. இப்போ எலெக்ஷனில் எம்பி சீட்டு நல்லா தான் பேசுகிறாங்க, இப்போ நல்லா இருக்கு சாங்கு, சாங்கு நல்லா இப்போ உதித் நாராயண பாட்டு போடுறாரு நல்லா இல்லையா. அலை பாயும் நெஞ்சிலே கோடி ஆசைகள் மச்சி மச்சி சேரவே. நீ இவ்வளோ பாட்டு போடுறதா, வீடியோ வருமானு தெரியல, முக்தாராண்டா கோரிக்கை வைப்போம் வீடியோ. உதித் நாராயண தமிழ் தமிழ் பாடும் ரசிக்கிறீங்களா? அது மாதிரி இதே ரசிச்சு போங்கடா. நமிதா ரசிச்சிங்க, குஷ்பு ரசிச்சிங்க, அதுக்காக ஓட்டு போட முடியாது இல்ல சொல்ல. இந்த காமெடி புதுக்கோட்டில் போட்டோம், அங்கே அடிச்சு விரட்டினாங்க. அதாவது நம்ம ஊர் மாட்டு வண்டி இருக்குல்ல, அதோட பாகத்தால செய்யப்பட்டது. நான் ஒரு தேசியவாதி என்ன உணரல, அவன் நீங்க நம்ம ஊருக்காரனா நினைக்கிறேன். நான் நினைச்சேன் மாட்டு வண்டியில் தயாரிக்கப்பட்ட ஆச்சு ஒரு மாட்டை கட்டியிருக்காங்க. இந்த காமெடி அறந்தாங்கல்ல, சூப்பராக இருக்கட்டும். வந்து அண்ணாமலை பேசிய அந்த ஆபாச பேச்சு, அவர் பொது மீட்டிங்ல போயிட்டு காயத்ரி ராம வந்து துபாய் ஹோட்டல்ல சரியாவே பேச வராது, அவருக்கு அவர் சரியாவே பேச வராது, இதுல ஆபாச பேச்சு வரையா. நீங்க எந்த கட்சியில? நான் வந்து பாரதிய ராஜா கட்சியில சேர்ந்து, பாரதராஜா பார்ட்டி, பாரதராஜா பார்ட்டி. அதெல்லாம் துபாய் ஹோட்டலில் வந்து காயத்ரி ராம என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தூங்கியிருப்பாங்க, அதான் பண்ணியிருப்பாங்க. ஹோட்டலில் ஹோட்டல் என்ன பண்ணுவாங்க, பகலில் வேலையே வேலைக்கு போயிருப்பாங்க, நைட் என்ன தூங்கியிருப்பாங்க, சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க தெரியும், உனக்கு தெரியும் இல்லை உனக்கா, இப்போ உங்களுக்கு பிடிக்கலங்கிறது வேற, காயத்ரி ராம வந்து உங்களுக்கு பிடிக்கல அல்லது ஒரு மாதிரி மேலே எழுப்பி வர்றாங்க, அது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களை வளர்ச்சி தடுக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, தனிப்பட்ட முறையில் அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் பேட்டி கொடுக்காதீங்கன்னு கேட்காம அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கலாம். அப்படிலாம் எப்படி பண்ண முடியும், நீ அதை நல்லா செயல்பட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்னும் முன்னத்தனமான காரணம் சொல்லுவீங்க. யார் அண்ணாமலையா? ஆமாம். அவரால் முடியலப்ப நான் வச்சுக்கிட்டு என்ன பண்றாப்புல, நல்ல வேலை பாரு, நல்ல மக்கள்கிட்ட கட்சி சேரு ஏதாவது. எப்ப எப்படி ஏதாவது எக்ஸல் சீட்ல கொண்டாந்து ஆதாரம் காமிக்கிற அந்த தற்கொலைகிட்ட வந்து என்ன தெரியுமா நீங்க? இப்போ உட காயத்ரி நம்ம பிடிக்கலனாக்க, இப்போ நமக்குமே எதிர்க்கிறது கொண்டவங்க தான். இந்த மாதிரி ஆபாசமாக நான் இன்றைக்கி எதை குற்றச்சாட்டு வச்சிருக்கோமா, இங்கே போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, துபாய் ஹோட்டலில் இருந்தாங்க, இந்த ஹோட்டலில் அவங்க கூட இருந்தாங்க நீங்கள் சொல்லியிருக்கணுமே. இந்த கூட அதே கட்சிக்காரவங்க அந்த அம்மா வந்து பிடிக்கலனாக்க வேறு எதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம், பணம் கையாடல் பண்ணிட்டாங்க, இல்லைனாக்கா கட்சி வேலை ஒழுங்காக செய்யலை, இந்த மாதிரி திண்டு திண்டு தூங்கிடுறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி இந்த கட்சி விட்டு வச்சிருக்கலாம். இப்படி வந்து அவங்கள வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி துபாயில் இருந்தபோது யார்கிட்ட இருந்தாங்க எப்போ இருந்தாங்க எப்படிங்களா, என்னத்த சொல்றது, என்ன கருமத்தில் சொல்றது, என்னத்த கருமை சொல்றது, நீங்களும் பண்ணிருக்கீங்க, நீ கூட தான் போன ஓட்டல் போட்டு தங்குற. இது கர்நாடகால இருக்கும் பொழுது அங்கே இவருடைய படம் வந்து பி.எல். சந்தோஷத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? நம்ம சந்தோஷ் மாமா சொன்னாங்க, அதுக்கு சவால் விட்டு சொன்னா என்னன்னு, ஒரு வீடியோ ஒரு ரிமார்க் இல்லங்கற அப்படியே, அதான் பி.எல். சந்தோஷத்தில் இருக்கு, அவர்ட்ட இருக்கு. ஆமா, அவரை பாய்ச்சிக்கிட்டாதான் வெளில வரும், அதனால பாய்ச்சிக்க மாட்டாப்ல அவர் தலைவன். அதனால அண்ணாமலையோட வீடியோவை பி.எல். சந்தோஷ் மாம்சே இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் அந்த நக்கீரன் கட்டல் கூட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்தா பாங்க, அதனால சும்மா வந்து இப்ப ஆண்கள் ஹோட்டலில் போய் தங்குறது இல்லையா, என் கேசவ மாம்சு ஹோட்டலில் தங்க மாட்டாரா, பி.எல். சந்தோஷ் தங்க மாட்டாரா, சிடி ரவி இல்ல சிடி ரவி தங்க மாட்டாரா, ஏன் அமித்ஷா தங்க மாட்டாரா, மோடி தங்க மாட்டாரா, நம்ம சிஎம் தங்க மாட்டாரா, அப்ப தங்குற எல்லா ஆண்களையும் சொல்லிருக்கலாம் நீங்க, அந்த பொம்பளோட இருந்தாரு, இந்த பொம்பளோட தான் சொல்லிருக்கலாம் நீங்க. அது என்ன, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹோட்டல்ல போய் தங்கினா மட்டும் உடனே என்ன கட்சி விட்டு வந்துட்டாங்களா, அதனால வந்து இவங்களை வளர்ச்சி தடுத்துட்டாங்களா, உடனே வந்து அவங்க அவங்க கூட இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, பாபா ராம்தேவ் அப்படிங்கிற ஒரு தேவரா அவரு. ஆமா,
தேவனு வருதே சொல்லி ஸ்டைலிஷா எதுவுமே செய்யாம ஜாமியார். இப்ப எல்லாம் செய்யறவன் அவன் தான் ஜாமியார். அற்புதமான பெண்கள் ஆடை இல்லாமல் இருந்தால் கூட ரொம்ப அழகாக தகுந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல. கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துருக்கலாம், நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பப்ளிக்கு மேலே எல்லாருமே இருக்காங்க, பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்காங்க, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் யோசிக்கிறேன். என்ன சார் கிடைச்சிருப்பாப்புல, உங்க பூரா எங்க இருந்துருக்க, என்ன பிராண்டா இருக்கும், இன்னுமே நாங்கள் யோகா அனுப்பம் அனுப்பணும்ங்களா. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம திருமா அவர்கள் வந்து மனுவில் இப்படி எழுதிருக்குன்னு கோட் பண்ணி சொல்கிறாங்க. பெண்களை இவ்வாறு அசிங்கப்படுத்துறதாக இருக்கிறப்பா மனுவில்னு கோட் பண்ணி சொல்கிறாங்க. குதிச்சுக்கிட்டு வர்றாங்க, ஐயோ பெண்களை லீவ் படுத்துட்டு வரணுமா, பெண்களை லீவ் படுத்துட்டா லீவ் படுத்துட்டாருன்னு நேரடியாக இந்த பாபா ரேந்தவங்கிற இந்த சாமியார் சொல்கிறாப்புல. ஒரு ஆன்மீகவாதி மூடிட்டாங்களாம், அப்புறமா வந்து சாமி திறந்தாங்களாம், என்ன பண்றாங்கன்னா சாமிக்கு டிரஸ் சேஞ்ச் பண்ணாங்க, அதை மூடிட்டாங்களோ அப்படின்னு சொன்னாராம். இதை வந்து நம்ம சொன்னது என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களும் குதிச்சிருப்பாங்க. இது அவர் சொன்னதுனால வந்து அது வந்து காமெடியா போயிருச்சு. அதுக்கப்புறம் கேஸ் போட்டாங்களே, அதுக்கப்புறம் கிளம்பினாங்களே, யாருக்கு விஜய் சேதுபதி அதே ஸ்டேட்மெண்ட் சன் டிவியில சொல்லி ஆமா அப்படியே வந்து தூக்கிட்டு கிளம்பினாங்க. இப்ப கிரேஸ் மோகன் சொல்றப்பா போனீங்க, கிரேஸ் மோகன் அவாள் அப்படிங்கிறதுனால நாங்க சொல்லல, அப்ப விஜய் சேதுபதி அது இவாள் அதனால நாங்க கிளம்பிட்டோம் ஆமா அப்படின்னாங்கப்பா. நான் வந்து ஒரு பிஜேபி செல்லணும் இருக்கும்பா. பி என்னாலே என்ன மாதிரி நல்ல நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு என்ன நல்ல குடும்பத்துல பிறந்த பேச்ச பேசுற பேச்சாடா அது என்ன ஊர்ல போய் உங்க அப்பா பேரை கேட்டா உன் பேரை சொன்னா எவ்வளவு அழகா அந்த பிள்ளை அந்த பிள்ளை அற்புதமான பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஐயோ தெரியுமே இம்புட்டு பெருசா இருந்தாலும் அம்புட்டு அடக்கமா நடப்பானுங்க அப்படின்னு பிஜேபி பேசுறோம். பிஜேபி கேட்டா ஊர்ல பாக்குறவங்க என்ன பேசணும், இப்ப என்ன பேசணும்ல, காரு மூஞ்சல் துப்ப மாட்டான், குழச்சிக்கிட்டு மூஞ்சல் துப்ப மாட்டான், ரோட்ல கிடக்கிறது எடுத்துட்டு மூஞ்சல் அடிக்க மாட்டான். பரதேசி பிள்ளை பரதேசி பிள்ளை ஊர்ல ஏண்டா பொம்பளை பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி, பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி, உனக்கு பொம்பளை சோக்கு காலம் போன கடைசியில கழுத வயசாது பொம்பளை சோக்கு கேக்குது பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு தண்ணிய போட்டு வச்சுக்கிட்டே தண்ணிய போட்டு வச்சுக்கிறேன் பேசிக்கிட்டே இருந்து கடைசியில பாருங்க எவ்வளவு ஒரு வீக்னஸா இருந்திருக்கா நமக்கு தெரியாம இருந்துட்டு பாருங்க. சே ஊரா பையில கையில பிடிச்சிட்டே தெரியுதாங்க. அடுத்ததாக நம்ம பிஎல் சந்தோஷ் மாம்சு, இங்கே எப்படி கேசவ மாம்சா அதே மாதிரி ஒன்றியத்துக்கு பிஎல் சந்தோஷ் மாம்சு. இந்த பிஎல் சந்தோஷ் மாம்சு வந்து கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துச்சு. அங்கே உள்ள பிஜேபியில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி அனிட்ராக போட்டு விட்டு இங்கே எப்படி ஆளுகள் அனுப்பிச்சுட்டு வீடியோ ஆடியோ எடுத்தாங்களோ அதே மாதிரி அங்கே இதனுடைய இந்த ஊற்றுக்கண் எங்கன்னாக்கா கர்நாடகாவில் தான் ஆரம்பிக்குது, பெங்களூரில் சந்தோஷ் மாம்சா தான் ஆரம்பிக்கிறாப்புல அந்த கல்ச்சரையே. அதனால பிஜேபியோட அது ஆரிஜின் வேலை போல் இருக்குது, அதை அவங்க பார்த்துருக்காங்க. அப்புறம் ஆளுகள் அனுப்பிச்சுட்டு வீடியோ ஆடியோன்னு எடுத்து வச்சு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து சீடியை போட்டு சிடி ரவிட்ட கொடுத்து சிடி ரவிக்கு ஒரு நாலு சீடியை போட்டு அதை சுற்றி விருப்பாக்கிட்டு இருக்குது. இது என்ன அங்கே ஒரு பெரிய கலவரமே ஆகிப்போச்சு. இது இப்போ கேஸாக மாறுது, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் ரிலீஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் சுற்றுலா சந்தோஷ் மாம்சு. உடனடியாக கேஸாக போகுது, எல்லா அமைச்சரோட வீடியோவும் இருக்குது. கேஸாக போய் நீதிபதி பார்க்குறாப்புல எத்தனை வீடியோ பார்க்குறாப்புல உங்களை தவிர எல்லாருக்கும் வீடியோ இருக்குதான். அப்புறம் வெளியிட்டாக பெரிய பிரச்சனை ஆகி போனோம் ஆட்சி மாதிரி கொண்டு வச்சு விடுவோம். ஆமாம், அதனால் வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்டே, அப்ப சிடி இருக்கு, வீடியோ இருக்கு, அது ரிலீஸ் பண்ண கூடாது அதுக்குன்னு சொல்லி ஸ்டே வாங்கி வச்சிருக்கேன். பிஎல் சந்தோஷ் கொஞ்சம் கவனமா இருக்கணும்,
அவருடைய சிடியா? அவருக்கு ஒரு கிரெடிட் போட்டு போறாங்க, அதை போட்டு மொத்த வீடியோ வாங்கிட்டாங்க. அதெல்லாம் உஷாரா தான் இருப்பாங்க. இந்த அஜால் குஜால் மேட்டர் அப்படிங்கிறதுக்கு நான் ஆரிஜின் பார்த்தோம்னாக்க நம்ம பிஎல் சந்தோஷ் மாம்சம் அந்த ஒட்டுமொத்த கட்சிக்குமே. அதனால தான் வந்து உங்களை மாதிரி நபர்கள்லாம் பிஜேபி சேர்ந்து ஒன்ன மாதிரி ஆள் தான் கரசேவை செய்துவிட வேண்டும். ஆனா கரசேவைங்கிறது நாம தான்ப்பா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் புரியுது இந்த கரசேவம்னா என்ன. கரசேவையா இல்லப்பா, கரம்னா கையின் ஒரு பொருள், கரம் சிரம் புறம் கையின் ஒரு பொருள் இருக்கு. கரசேவை அப்படிங்கிறது அதான் இவ்வளவு விளக்கமா சப்டைட்டில் எல்லாம் போட்டுதான் கேப்பியா ஒரு காமெடிய காமெடிய கவுன்சிலிங் பண்ணாங்க. கலந்து போங்கடா காவலி இவ்வளவு காமெடியை புரிய வைக்கிறதுக்குள்ள. சரி அடுத்த வீடியோ என்னை வந்து பிஜேபி கட்சியில சேர வச்சதுக்கு முழு காரணம் நீதான். அடுத்த வீடியோல அடிப்போம், சந்திப்போம்.